ஹாய் கைஸ், நான் உங்கள் சண்முகம். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் பிளாட் அப்படின்னு தான் பார்க்க போகிறேங்க. ஸோ பிளாட் அப்படின்னா என்னன்னு தெரியும், கதையோட ஷார்ட்டஸ்ட், அதாவது ஹோல் கதையை வந்து ரொம்ப ஷார்ட்டாக கொடுக்குறது தான் வந்து பிளாட் அப்படின்னு பேர். ஓகேவா, சிம்பிளியாக ஒரு காம்ப்ளெக்ஸான அந்த சுச்சுவேஷனை வந்து தெளிவாக சொல்கிறது தான் வந்து என்னென்னா பிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதில் வந்து காம்ப்ளெக்ஸ் பிளாட் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். ஏ காம்ப்ளெக்ஸ் பிளாட் இஸ் ஒன் ஆஃப் த டூ கைண்ட்ஸ் ஆஃப் பிளாட். ஓகேவா, காம்ப்ளெக்ஸ் பிளாட்ஸ் இஸ் த டூ கைண்ட்ஸ் ஆஃப் பிளாட் இருக்கும். அந்த பிளாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு நாவல் ஏதோ ஒன்று எடுத்தங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளாட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளாட்ஸ் கேன் பி எய்தர் ஏ சிம்பிள் ஆர் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ், சரியா, அண்டு ஏ காம்ப்ளெக்ஸ் பிளாட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஆர் காம்ப்ளெக்ஸ் இருக்கும், அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் பிளாட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் ஒன் இன் விச் த சேஞ்ச் ஆஃப் ஃபர்ச்சூன் comes about the because of recognitions, reversal or both அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு விஷயத்தை சொன்ன விஷயத்தவே வந்து இன்னொரு தடவை இன்னொரு பிளாட்டில் சொல்கிற மாதிரி வந்தாலையும் கூட, ஆனால் இதை ஒரு சேஞ்சஸ் வந்து அந்த பிளாட்டில் வந்து இருந்துட்டுருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க பாருங்கள், என்ன அப்படி அந்த பிளாட்னு இருக்கான்னு சொல்கிறதுக்கு. அரிஸ்டால் த பெஸ்ட் பிளாட் ஆர் காம்ப்ளெக்ஸ் ஆஸ் காம்ப்ளெக்ஸ் பிளாட் ஆர் இஸ் அ மோஸ்ட் எஃபெக்டிவ் ஃபார் இஸ் அ ப்ரொடியூசிங் ஏ கேத்தைஸ் வித் த ட்ரேட் மார்க்கர் ஆஃப் ட்ராஜடி. அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராஜடியான ஒரு விஷயத்தை வந்து ஒரு ட்ரேட் பண்ணுற விஷயமா வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக இப்போ ஒரு நாவல் இருக்குது அப்படின்னா, அந்த நாவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்பகரமான ஒரு விஷயம் இருக்கும், அது ஒரு பிளாட்டாகவும், அதே மாதிரி துயரமான ஒரு விஷயம் இருக்கும், அதை ஒரு பிளாட்டாகவும் சொல்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் பிளாட் அப்படின்னு சொல்கிறாங்க. காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்னவே ஒரு சிக்கலான ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா, அதில் வந்து எது இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது, பட் அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெளிவாக கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா காம்ப்ளெக்ஸ் பிளாட் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, எக்ஸாம்பிள் பாருங்கள், அரிஸ்டால் கிவ்ஸ் த ஹோமர்ஸ் ஒடிசி, ஒடிசி அரிஸ்டாலோட ஒடிசி, அதேமாதிரி சோஃபோக்கிள்ஸோட ஒடிப்பஸ் ரெக்ஸ் அப்படின்ற அந்த ஒர்க்கு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் பிளாட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து என்னென்னா காம்ப்ளெக்ஸ் பிளாட். ஸோ சிம்பிள் லாஜிக் தான், காம்ப்ளெக்ஸ் பிளாட்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாவல் இல்லை ஒரு ஏதோ ஒரு டாப்பிக்காக இருக்கலாம், அதில் வந்து ரெண்டு விஷயமான விஷயத்தை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும். ஓகேங்களா, ஒன்று வந்து ட்ராஜடியாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா காமெடி, இது ஏதோ ஒன்று விஷயத்தை வந்து பேஸ் பண்ணி நமக்கு சொல்கிற ஒரு விஷயம் தான் வந்து என்னென்னா காம்ப்ளெக்ஸ் பிளாட் அப்படின்றது. ஓகேங்களா, ஓகே பாய்.